வாழ்க்கையை காட்டிலும் பெரும் மகாபரம் பிரபாவம் பெற்றது, பெருமை பெற்றது இந்த மனத்திற்கு. அதனால ஸ்ரீரங்கமே உயர்ந்தது அப்படின்னார். ஸ்ரீரங்கமே உயர்ந்ததுங்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் உண்டு. ஹம்ச சந்தேகத்தில் சுவாமி தேசியன் ஹம்சத்தை தூது விடுகிறார். அதாவது அசோகவனத்திலே சீதையை பார்த்த ஹனுமன் விழுந்து ஓடி வந்து திருஷ்டா சீதா கண்டேன் சீதே என்று ராமனிடத்திலே விஞ்ஞாபிக்கிறான். ரொம்ப சந்தோஷம் ராமனுக்கு. மறுநாள் படை திருப்பிக் கொண்டு இங்கு வரப்போவதாக செய்தி அனுப்ப எண்ணினான். ராத்திரி வேளை பக்கத்திலே குளம் பார்த்தா அன்னங்களுக்கு விளையாடி கொண்டிருந்தன. அப்போது அன்னத்தை கூட்டு அதனிடம் செய்திகளெல்லாம் சொல்லி இது சீதைக்கு போய் சொல்லு என்று சொன்னார். அப்பொழுது சீதை அன்னம் எப்படி நான் கங்கைக்கு போவது என்று வழி கேட்டது. அதுக்கு வழிபாட்டத்தில் அங்கேருந்து புறப்பட்டு சோழதேசம் வழியா போகணும்னு ஒவ்வொரு வரிசையா அடையாளம் சொல்லிட்டே வர்றார் சுவாமி. அதுல ஸ்ரீரங்கத்தை அடையாளம் காட்டுகிறார். ஸ்ரீரங்கம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனா, தஸ்மின் திரட்சி அமர மகிழாமௌழி கண்டை இரவஞ்சாம் ஆகன்வானாம் யவகதரசம் மானசே மானசம் மகாம் தீர்த்தேரண்யைருவி பரிகதாம் சுற்றியேதோ சமந்தாது சந்திரோல்லாத பிரஜிதய சுதக சம்பதம் புஷ்கரிண்யாக தஸ்மின் திரட்சி. அங்க ஒரு குளத்தண்ணி பார்க்க போற, ஒரு புஷ்கரணியை பார்க்க போற. அதற்கு சந்திர புஷ்கரணின்னு பேரு. அது எப்பேற்பட்டது? அமர மகிழா மௌலி கந்தையில் அவந்தியா. தேவர்கள்லாம் வந்து அதுக்கு தீர்த்தம் ஆடுவார்கள். அதுல கம கம கமன் இருக்கும் அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தம். அந்த சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தை நீ பார்த்த உடனே உனக்கு நீ மேருல இருக்க முடியான இதுல இது இருக்கோ இல்லையோ மானச சரசு, அதுல இருந்து உனக்கு பழக்கம். அதுல இருக்கிற ஆசை அதுல ஆசை கூட விட்டு போடும் உனக்கு. ஆதன்வானாம் யபகதரசம் மானசே மானசம் மானச சரசிலேயே உனக்கு ஆசை இருக்காது. ஏன்னா மானச சர விட அவ்வளவு உயர்ந்தது இந்த சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரணியை சுத்தி தீர்த்தைரஞ்சி பரிகதாம் சுத்திஹேதோ சமந்தாது அதை சுத்தி போல இந்த புண்ணிய தீர்த்தங்கள்லாம் நிறைய இருக்கு. அந்த புஷ்கரணி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, சந்திரனுக்கே சாப விமோசனம் பண்ணி கொடுத்தது. சந்திரனுக்கு தட்ச பிரஜாபதி அஸ்வினி பரணி என்று சொல்லக்கூடியதான 27 நட்சத்திர தேவதைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனால் சந்திரன் ரோஹிணி இடத்திலேயே அதிக அன்போடு இருந்து மற்றவர்களை உதாசீனம் பண்ணினான். அவர்களெல்லாம் தந்தையிடம் போய் சொல்லவே தட்ச பிரஜாபதி என்ன பண்ணார், சந்திரனுக்கு க்ஷயரோகம் வரணும்னு சபிச்சுட்டார். அதுக்கப்புறம் க்ஷயரோகத்தினால கஷ்டப்பட்ட சந்திரன் அதற்கு விமோசனம் கேட்டான். அது சந்திர புஷ்கரணியில தீர்த்தாமடு சரியா போடுன்னார். அதனால அவன் தேடி வந்து இந்த சந்திர புஷ்கரணியில வந்து எப்பொழுதும் தீர்த்தாமடினான். சந்திரோல்லாச பிரசிதயசா சம்பதம் புஷ்கரிணியாக. இந்த சந்திர புஷ்கரணியானது சந்திரனுக்கு சாப விமோசனத்தை கொடுத்தது. அதற்கு பிறகு எல்லா மறைகளோடும் சமமாக நடந்து கொண்டான் சந்திரன் என்று சொல்லுவார்கள். அப்பேரட்டு உஷந்த சந்திர புஷ்கரணி. அந்த சந்திர புஷ்கரணியை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்றது அந்த அண்ணம். அதற்கு சொன்னார், தீரே தஸ்யாக விரச்சித பதம் சாதிபி சேவியமானம் ஸ்ரத்தா யோகாது வினமிதனு சேகபீடம் வஜேதாக எஸ்மின் அஸ்மத் குலதனதயா சௌமிய சாகேதபாதக ஸ்தானம் பாவியம் முனிபிரிதம் ஸ்ரீமதோ ரங்கசாமன. அந்த சந்திர புஷ்கரணி கரையில பிரம்மாண்ட புராணம் சொல்றது, இதம் புஷ்கரணி தீர்த்தம் திரிசுலோகேஷு விஸ்ருதம். இந்த புஷ்கரணி தீர்த்தம் இருக்க இது மூன்று உலகத்திலும் பிரசித்தமானது, எல்லோரும் இதை வந்து அடைவார்கள். ததத்யாசேஷ தீர்த்தானி பகுலான்யத்ர சந்திஹி, நிறைய பல புண்ணிய தீர்த்தங்களும் அதோட கூடி இருக்கு, அதுவும் கள்ளப்படும் உனக்கு. அந்த கரையில அஸ்வத்தம் ஜம்புகம் பைல்வம் வகுலா ஆம்பர கதம்பகம் அரச மரம் அப்புறம் நாவல் மரம் பில்வ மரம் வகுள மரம் மாமரம் கதம்ப மரம் என்று சொல்லக்கூடியதான 6 மரங்கள் அங்கே எழும்பி இருக்கும். அதை பார்த்த உடனே உனக்கு புஷ்கரணி இருக்கிறோம்னா தெரியும். அங்கே போவ அந்த சந்திர புஷ்கரணி கரை எப்படி இருக்குன்னு கேட்டா, தீரேதம் சாதிபிய செவ்யமா செவ்யமானம் பல பல முகர்கள் மகர்ஷிகள் எல்லாம் அதுல தீர்த்தமாடி எங்க பக்கத்துல ஜபம் பண்ணிட்டு இருப்பார்கள். நீ அந்த இடத்துக்கு போகச்சு பெரியவாள்லாம் இருக்கிற இடமும் இல்லையோ. அங்க நடுவில் சேகபீடம் இருக்கு, அதாவது அனந்தாழ்வான் பெருமாள் ஏறப்படாருங்கிறதுக்காக அவருக்கு ஆதாரமான ஒரு சயனமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முன்னாடியே அனந்தாழ்வான்
செய்திருக்கிறார். அந்த ஏற்பட்ட பெருமை பெற்றது இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம். பூர்வம் பூர்வம் சிரபலிதம் பரிஹிதம் வாசுதேயத்தின் பாதுகாதேவி நன்னா தெரியுது இந்த ஸ்ரீரங்கம்னா உயர்ந்ததுன்னு. எப்படின்னு கேட்டா நீ என்ன பண்ண, முதல்ல ரங்கநாதனை சத்தியலோகத்தில்